இன்னைக்கு நம்ம ராகி சப்ஜி செய்யலாம் ராகி சப்ஜி செய்யிறதுக்கு எல்லா காயும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் பீன்ஸ் சீம கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு கேரட் நவல்கோல் எல்லா விதமான காய் இதில் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் ஆயில் போட்டுட்டு இருக்கிறேன் இது ராகி சப்ஜி சொல்லுவாங்க இதுக்கு ராகி சப்ஜினா கடுகு ராகினா கடுகு இதுக்கு கடுகு நிறைய விழும் அதனால மூணு ஸ்பூ சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூனு நான் கடுகு போட்டுட்ருக்கிறேன் பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ கேஸு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எவ்வளோ கடல மாவு இதில் பருப்பாகட்டோ தேங்காய் ஆகட்டோ போடுறதில்ல கடல மாவு ஒரு கரண்டி கடல மாவு போட்டுட்டு கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரை பண்ணணும் ரோஸ் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் ரோஸ் கலர் வந்திருக்கு இப்போ இதில் மிக்சி பண்ணி வச்ச தக்காளி ஜூஸு பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு போடணும் ஏன்னா இது எகரும் வெற மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சாத்தூள் கால் ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாம் இதில் போட்டுட்டு இருக்கேன் மிக்சி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன் பார்த்து போட்டுக்கணும் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒருவேளை கட்டியாச்சுன்னா அப்புறம் சூடு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடிட்டு மூணு விசில் எடுத்தால் ராகி சப்ஜி ரெடி